அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் வெங்கடேஷ் பேசும்போது ஒன்று சொன்னார், முதல்ல குறைகள் தான் தெரியுது, அதுக்கப்புறம்தான் நிறைகள் வந்து கண்ணப்படுதுன்னு. அதே மாதிரி இந்த புக்குடைய மேனுஸ்கிரிப்ட் வந்து எங்கள் நூலகத்துக்கு வந்தபோது என்னுடைய நண்பர் சுந்தர் வந்து இதை டிசைன் பண்ணவும் என்னை எடிட் பண்ணவும் சொன்னாங்க. எடிட் பண்ண ஆரம்பிக்கும்போது இதை எடுத்துடலாம் இதை எடுத்துடலான்னு ஒரே சுழி சுழியாக போட்டுட்டே வந்தோம். ரெண்டாவது நாள் அது பார்க்கும்போது இந்த எந்த எடிட்டிங்குமே தேவையில்லை. காரணம், இந்த எழுத்துங்கிறது இந்த வயதுடைய மிகப்பெரிய பிரதிபலிப்பாக இருக்குது. இதை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அதை வந்து வேறு ஒரு ஏஜ் குரூப் எழுத்தாவது மாற்றிடுறோம், அது பண்ணவே கூடாது. இது வந்து இந்த ஏஜ் குரூப்போடைய எழுத்தாகவே இது இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து எடிட்டிங்கிற ஒரு வேலையிலேருந்து பின்னெடுத்தோம். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நிறைய பங்க்சுவேஷன் மார்க்ஸில் வந்து ஒரு எல்எல் தனம் இருந்தது. அந்த எல்எல் தனம் இருக்கக்கூடிய அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இங்கே வந்து தான் இந்த போயிட்ரிக்கான அந்த அழகியே கொடுத்துருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங்கிற முறையில் அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த அழகு போயிடுது. அப்போ வந்து அந்த அழகு வைத்துக்கொள்ளணும்னு முடிவெடுக்கிறோம். இந்த அழகை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த புத்தகத்துக்கான டெடிக்கேஷன்லேயே வந்து நவீனாவுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப தெளிவாக வந்திருக்கும். இந்த புத்தகத்தை வந்து எல்லோரும் புத்தகம் எழுதியிருக்கோம், எல்லோரும் டெடிகேட் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் கூட டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் வந்து நான் படித்ததே இல்லை. All those people who hate poetry, this book is dedicated to you. In the sense of deprecation and humor irukla, adhu dhaan vandha indha puthagam mulka edai odra oru miga mukkiyamaana vishayam. Adha vandha indha humor vandha romba light aagavum high handedness illamiyum irukku, forced away illa endha edathilum romba yelba indha humor vandittu poiyudhu. அப்போ அந்த இயல்பாக வந்துட்டு போகிற அந்த ஹியூமருக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணி அதை வந்து இன்னொரு ஏஜ் குரூப் டெக்ஸ்ட்டாக மாற்றினீங்கன்னா, யு ஆர் நாட் பீங் ஃபேர் டு ஹர் அப்படின்னு பட்டது. அதனால தான் வந்து ஏன் ஒரு வாரத்தை கூட தொடலைன்னா அதுதான் ரீசன். ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் நடந்த வித்தியாசம் இதுதான். செகண்ட் ரவுண்டில் வந்து பண்ண எல்லா எடிட்டிங்கும் வித்ட்ரா பண்ணிட்டோம். காரணம் வந்து இந்த இதை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணணுங்கிற முடிவுனால். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அப்சர்வேஷன் தான். நீங்கள் வந்து நார்தர்ன் இங்கிலண்டோடைய லைஃப்பை வந்து அவ்வளவு டீட்டெயில்ஸுங்களை வந்து இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிருக்கு, அப்சர்வேஷனோட டாக்குமெண்ட் ஆகிருக்கு. அப்போ யாரால் பார்க்க முடியுதோ, யாரால் கேட்க முடியுதோ, அவங்களால தான் மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். பார்க்காமலேயோ கேட்காமலேயோ மாற்றங்களையும் கொண்டு வர முடியாதுங்கிறது தான் மாற்றங்களுக்கான அரசியலை வேணும்னு விருப்பப்படுற நம் அனைவருக்கும், அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள்ன்றது தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இந்த புத்தகம் கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் நவீனா ஃபார் தட். நான் பேசுகிறதே இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் ஆசிரியர் இன்றைக்கி ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் இருக்குது, அதனால் சீக்கிரம் முடிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஏன் போயட்ரி, ஏன் ப்ரோஸாக இல்லை, ஏன் வந்து இது எஸ்ஏவாக இல்லை, ஏன் இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் வந்து அதுக்கான பதில் வந்து இந்த புத்தகத்துக்குள்ளவே இருக்குது. ஏன்னா இந்த புத்தகத்துக்குள்ளே வந்து சில ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, இந்த புத்தகத்துக்குள்ளே சில எஸ்ஏஸ் இருக்குது, ஆனால் அது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு போயட்ரிக்குள்ளே இருக்குது. அப்போ போயட்ரி அப்படிங்கிறது வந்து குறைவான வார்த்தையில் அதிக அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் கவிதையை பார்க்குறோம். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை கலைஞர் கூட பேசும்போது அவர் ஔவையை பற்றி சொன்னார். ஔவை வந்து எழுதுனதுனால நமக்கு புரிந்ததை விட எழுதாமல் விட்டதனால் புரிந்தது அதிகம். ஆறுவது சினம்னு சொல்கிறாங்க, அப்போ ஆறாவது இது வன்மம்னு நமக்கு புரிய வச்சுருக்காங்க. அப்போ கவிதையிலையோ இல்லை பொய்டிக்காக எழுதும்போது நீங்கள் சொல்லாமல் விடக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. இந்த புத்தகத்தில் அந்த மாதிரியான பிரமாதமான சைலன்சஸுங்க இருக்குது. அந்த சைலன்சஸ் வந்து ஒரு விதத்தில் நம்மளுடைய சுயமரியாதை சமதர்ம அரசியலுக்கான அடுத்த கட்ட நகர்வாக நான் பார்க்குறேன்.
அதற்காக நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.